வணக்கம். இயற்கணிதம் பயிற்சி 3.10 இருக்க முதலாவது சம்ம பார்ப்போம். கீழ் காண்பனவற்றிற்கு வரைபடம் வரைக. அதில் மூணாவது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒய் ஈக்குவல் டு 3/2x+3. இந்த சமன்பாட்டை வரைபடத்தில் குறிக்க சொல்கிறாங்க. முதல்ல இந்த சமன்பாட்டை எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டியது, இது ஒரு நேரிய சமன்பாடா? ஆமாம், இது ஒரு நேரிய சமன்பாடு தான். ஏன்னா இங்கே இரண்டு மாறிகள் இருக்குது, எக்ஸ் ஒயின்ற ரெண்டு மாறிகள் இருக்குது. இதோட படி என்ன? உயர்ந்த படி ஒன்று தான். இப்போ நேரிய சமன்பாடுனா மாறிகள் எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஒன்றா இருக்கலாம், ரெண்டாக இருக்கலாம், மூணாக இருக்கலாம். ஆனால் அதோட படி ஒன்றா மட்டும்தான் இருக்கணும். அதுதான் நேரிய சமன்பாடு. நேரிய சமன்பாடை நம்ம வரைபடத்தில் குறிக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு நேர்கோடாக தான் வரும். அடுத்தது என்ன பார்க்கணும்னா, இந்த சமன்பாடானது ஒய் ஈக்குவல் டு ஆர் எக்ஸ் ஈக்குவல் டுன்னு இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி கொண்டு வரணும். இவங்க ஆல்ரெடி ஒய் ஈக்குவல் டுன்னு தான் சமன்பாடு கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எடுத்துக்குவோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு 3/2 × x+3. இதில் பகுதியில் 2ன்ற எண் வருது. அப்போ நம்ம எக்ஸ் எடுத்துக்கும்போது கவனமாக எடுத்துக்கணும். இங்கே 2ன்னு இருக்கா? அப்போ நம்ம எக்ஸை வந்து -2, -4 அல்லது 2, 4, 6, 8 மற்றும் 0 கூட எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸுக்கு நம்ம 3 மதிப்புகள் கொடுத்து ஒய்யோட 3 மதிப்புகளை கண்டுபிடிப்போம். அப்போ தான் நம்ம வரைபடத்தில் குறிக்கும்போது கரெக்டாக ஒரு நேர்கோடு வரையும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு இங்கே பகுதியில் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ எக்ஸோட மதிப்பை -2ன்னு எடுத்துக்குவோம். -2, -4, -6 எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே -2ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு -2 எனில் ஒய் ஈக்குவல் டு 3/2 × -2+3. இப்போ இந்த ரெண்டையும் ரெண்டையும் அடிச்சிடலாமா? ஸோ நான் எதனால் இந்த ரெண்டோ அல்லது ரெண்டின் மடங்காக இங்கே எடுக்கிறோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ -3 + 3 = 0. அப்போ ஒய்யோட மதிப்பு 0ன்னு வருது. அப்போ இங்கே -2ன்னு எக்ஸுக்கு எடுத்துக்கும்போது ஒய்யோட மதிப்பு 0 வருதுன்னு எழுதிடுவோம். அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்குவோம். எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருந்தால் இந்த எக்ஸ் டேர்மே 0 ஆயிரும், +3. அப்போ ஒய்யோட மதிப்பு 3ன்னு கிடைக்கும். அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 2 எனில் 3/2 எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு பிரதிடணும், +3. இப்போ இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் அடிச்சிடலாம். 3 + 3 = 6. அப்போ 2ன்னு எடுத்துக்கும்போது நமக்கு ஒய்யோட மதிப்பு 6 கிடைக்கும். அப்போ குறிக்கப்பட வேண்டிய புள்ளிகள் -2, 0, 0, 3, 2, 6. இப்போ கிராஃபில் வருவோம். இது எக்ஸ் அச்சு, இது எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ், இது ஒய். 1, 2, 3 எடுத்துக்குவோம். ஏன்னா இங்கே -2, 0, 2 தான் இருக்குது. ஒய்யத்துலேயும் 0, 3, 6 தான் இருக்குது. அப்போ நம்ம 1, 2, 3, 4 எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் அளவு திட்டம் எழுதுவோம். எக்ஸ் அச்சு 1 cm 1 அலகுன்னு எடுத்திருக்கோம். ஒய் அச்சு 1 cm 1 அலகுன்னு எடுத்திருக்கோம். அடுத்தது எக்ஸ் அச்சில் -2, எக்ஸ் அச்சில் -2 இந்த இடத்துல இருக்குது. ஒய் அச்சில் 0, ஒய் அச்சு 0 இது. அப்போ இந்த நேர்கோட்டில் இந்த புள்ளி, இந்த புள்ளிக்கு -2, 0 எழுதிட்டு ஒரு வட்டம் சர்க்கிள் போட்டுக்குவோம் சின்னதாக. அடுத்தது எக்ஸ் அச்சில் 0, எக்ஸ் அச்சில் 0 இந்த இடத்துல இருக்குது. ஒய் அச்சில் 3, ஒய் அச்சு அதுக்கு நேராக ஒய் அச்சில் 3 எங்கே இருக்குது? இந்த இடம். இதை ஒரு சர்க்கிள் போட்டு 0, 3 எழுதிக்குவோம். அடுத்தது எக்ஸ் அச்சில் 2, எக்ஸ் அச்சில் 2 இந்த இடத்துல இருக்குது. ஒய் அச்சில் 6, இதுக்கு நேராக 6 எங்கே இருக்குது? இதுக்கு நேராக 6 இந்த இடத்துல இருக்குது ஒய் அச்சில். அப்போ இதை ஒரு சர்க்கிள் போட்டு இந்த 3 சர்க்கிளையுமே ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு நேர்கோடு கிடைக்கும். அந்த கோட்டுக்கு பக்கத்தில் ஒய் ஈக்குவல் டு கொடுக்கப்பட்ட சமன்பாடு என்ன? ஒய் ஈக்குவல் டு 3/2 × x+3 எழுதிக்குவோம். இப்போ கொடுத்துருந்த சமன்பாட்டுக்கான வரைபடம் வரைஞ்சாச்சு. அடுத்தது 4வது சம், 3x + 2y = 14. இதை வரைபடத்தில் குறிக்க சொல்கிறாங்க. இது ஒரு நேரிய சமன்பாடா? எக்ஸ் ஒயின்ற ரெண்டு மாறி இருக்குது, இதோட படி 1. அப்போ இந்த பல்லுறுப்பு கோவையோட படி என்ன? 1 தான். அப்போ இது ஒரு நேரிய சமன்பாடு, கண்டிப்பாக ஒரு நேர்கோடாக தான் வரும். இப்போ வரைபடத்தில் கண்டிப்பாக ஒரு நேர்கோடாக தான் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த சமன்பாட்டை எக்ஸ் ஈக்குவல் டு அல்லது ஒய் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கணும். அப்போ தான் இப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் ஒய்க்கு 3 மதிப்புகள் கொடுத்து எக்ஸோட 3 மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். அல்லது ஒய் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் எக்ஸுக்கு 3 மதிப்புகள் கொடுத்து ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். நான் இப்போ ஒய் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ 2y = 14 அப்படியே இருக்குது. 3x இந்த பக்கம் வருது, -3x. அப்போ ஒய் ஈக்குவல் டு 14 − 3x/2. 14/2 = 7 −3x/2. எக்ஸ் டேர்மை ஃபஸ்ட்டு எழுதுவோம். -3/2 × x+7. இப்போ எக்ஸுக்கு என்ன மதிப்பை கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு? இங்கே பகுதியில் 2ன்னு வருது. அப்போ எக்ஸோட மதிப்பு 2 அல்லது 2ன் மடங்காக இருக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு -2ன்னு எடுத்துக்குவோம். -2 எனில் ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்கும்? ஒய் ஈக்குவல் டு -3/2. எக்ஸ் இருக்கிற இடத்துல -2 எழுதணும், +7. இப்போ இந்த ரெண்டையும் ரெண்டையும் அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு குறிகளை பெருக்குவோம். இந்த மைனஸ் இன்ட்டு இந்த மைனஸ் +3 + 7 அப்போ 10ன்னு கிடைக்கும்.
அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எனில், எக்ஸ் ஜீரோவாக இருந்தால் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் வர்ற டம் ஃபுல்லாக ஜீரோ ஆயிரும். மைனஸ் 3/2 இன்ட்டு எக்ஸ், எக்ஸ்னா ஜீரோ, அப்போ மைனஸ் 3/2 இன்ட்டு ஜீரோ, ஜீரோ ஈக்குவல் டு 7, 7 மட்டும் கிடைக்கும். அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 2 எனில், ரெண்டாக எடுத்துக்கலாம், நாலாக எடுத்துக்கலாம், ஆறாக எடுத்துக்கலாம், ஆனால் ரெண்டின் மடங்காக எடுத்துக்கணும், அப்போ தான் நம்மளால் பகுதியை அடிக்க முடியும். மைனஸ் 3/2, எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 ப்ளஸ் 7, மைனஸ் 3 ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 4, ஒய்யோட மதிப்பு 4. இதை அட்டவணையில் குறிப்போம். அட்டவணையில் குறிச்சிட்டு குறிக்கப்பட வேண்டிய புள்ளிகளை, அதாவது மைனஸ் 2, 10, 0, 7, 2, 4 தனியாக எடுத்து எழுதிக்குவோம். இப்போ இது எக்ஸ் அச்சு, இது எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ், இது ஒய். ஃபஸ்ட் என்ன, மைனஸ் 2, எக்ஸ் அச்சில் மைனஸ் 2 இந்த இடத்துல இருக்குது, ஒய் அச்சில் 10 இங்கே இருக்குது, அதுக்கு நேராக 10 ஒய் அச்சில் இந்த இடத்துல இருக்குது. இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இந்த இடத்துல எழுதிக்குவோம், மைனஸ் 2, 10. அடுத்தது 0, 7, எக்ஸ் அச்சில் 0 இந்த இடம், ஒய் அச்சில் 7 இதுக்கு நேராக இந்த இடத்துல, அப்போ இந்த இடத்துல 0, 7 எழுதிக்குவோம். அடுத்தது எக்ஸ் அச்சில் 2, ஒய் அச்சில் 4, எக்ஸ் அச்சில் 2 ஒய் அச்சில் 4 இந்த இடத்துல வரும், அப்போ 2, 4 இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இந்த 3 சர்க்கிளையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு நேர்கோடு தான் கிடைக்கும். இப்போ ரெண்டு சைடும் ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அளவு திட்டம் எழுதணும். அளவு திட்டம் எப்படி இருக்குது, நம்ம 0, 1, 2, 3 தான் எக்ஸ் அச்சில் எடுத்திருக்கோம், ஒய் அச்சிலையும் 0, 1, 2, 3 தான் எடுத்திருக்கோம். அப்போ அளவு திட்டம் எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு, ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு. மறந்துடாமல் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை இந்த கோட்டுக்கு மேலே எழுதிக்கணும், 3x + 2y = 14. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.